நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். துளிர்க்கும் சிந்தனைகள் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு எதை பற்றியிருந்தால், ஆவிக்குரிய மந்த நிலைமை, ஸ்பிரிச்சுவல் டல்னஸ், ஆவிக்குரிய தேக்க நிலைமை, இவற்றை குறித்து இன்று வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானிக்கலாம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனங்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:13-6:6 உள்ள வசனங்கள். இந்த நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்கு பல வகையான எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வகையான எச்சரிப்பு தான், போடப்பட்ட அஸ்திபாரங்களே திரும்பி திரும்பி போட்டு அதனால் விளைகின்ற பின்மாற்றத்தை குறித்து இந்த நிருபத்தில், இந்த 6:6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மந்த நிலைமை என்பது நாம் நினைக்கிற மாதிரி, நாம் கடந்து போகிற மாதிரி அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. இட் இஸ் எ சைலண்ட் கில்லர். மறைமுகமாக இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதைகுழியில் தள்ளுகிற மிக ஆபத்தான ஒரு காரியம்தான் ஆவிக்குரிய மந்த நிலைமை, ஸ்டாக்னேஷன் என்று கூட சொல்லலாம். அந்த நிலைமை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். இதை ஏற்ற நேரத்தில் நாம் கண்டுபிடித்து அதிலிருந்து எழும்பி வராவிட்டால், மீளாவிட்டால், இந்த ஆவிக்குரிய பாதாள புதைகுழியில் நாம் சிக்கி நம்முடைய ஆவிக்குரிய பலனை இழந்து விடுவோம். சில வேளைகளில் அது நம்மை ஆண்டவரை விட்டு மறுதளிக்க செய்துவிடும் என்பதுதான் இந்த நிருபத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து. இதை பற்றி 6:1-8 உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இதை நாம் ஏற்ற நேரத்தில் கண்டுபிடித்து அதை விட்டு வெளிவர வேண்டும். இதனுடைய அடிப்படையில் இன்று நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். ஆவிக்குரிய மந்த நிலைமை என்பது இரண்டு வகைகளில் நமக்கு ஏற்படும். ஒன்று என்னவென்றால், போடப்பட்ட அஸ்திபாரங்களையே திரும்ப திரும்ப போடுகிற ஒரு காரியம். அடுத்ததாக, ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை, நமக்கு இது போதும் என்கிற ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை. முதலாவது பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், போடப்பட்ட அஸ்திபாரங்களையே திரும்ப திரும்ப போடுகிற ஒரு காரியம். எப்படி என்றால், ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திருப்பு என்று போடப்பட்ட அஸ்திபாரங்களை போடாதபடிக்கு நாம் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும் என்று 6:2 பார்க்கிறோம். அதாவது, ரெப்பண்டன்ஸ் ஃப்ரம் த டெட் ஒர்க்ஸ், ஃபெய்த் இன் காட், பேப்டிசம்ஸ், லேயிங் ஆன் ஹேண்ட்ஸ், ரெசரக்ஷன் ஆஃப் த டெட், எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். இந்த 6 பேசிக் உபதேசங்களை, அடிப்படையான உபதேசங்களை திரும்ப திரும்ப நாம் போதிப்பதனாலே அது வந்து அதிலே நாம் திருப்தி அடைந்து அதில் ஒரு தேக்க நிலையை நாம் பார்க்க நேரிடும். இதை விட்டு நாம் கடந்து போக வேண்டும். இந்த உபதேசங்கள்லாம் ஏபிசி என்று சொல்வார்கள், ஆணாவண பாடம் என்று சொல்வார்கள். இந்த ஆணாவண பாடத்தையே திரும்ப திரும்ப போடுவதனாலே எந்த விதமான முன்னேற்றமும் நமக்கு ஏற்பட்டு விடாது. எனவே இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாலையே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடாது என்று 5:12 பார்க்கலாம். இந்த நிருபத்தினுடைய 5:12 பார்க்கும் பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களுடைய மூல உபதேசங்களையும் மறுபடியும் போதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிற ஒரு காரியத்தை 5:12 பார்க்கலாம். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஒரு விசுவாசியான போது அவன் பெற்றுக்கொண்ட சத்தியங்களையே அதிலே நிலைத்திருந்து அதற்கு மேல் வளர முடியாமல், மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாமல், போதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படாதபடி அப்படியே நிலைத்து நிற்கிற ஒரு காரியம். இதைத்தான் ஸ்டாக்னேஷன் என்று சொல்வார்கள். ஒரு விசுவாசி 10 சபையில் இருந்த பிறகு ஒரு போதகரோ ஒரு பிரசங்கியாரோ போதிக்கக்கூடிய காரியம் சரியா தவறா என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற ஒரு காரியத்தை தான் இங்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் டல்னஸ், இவர் பேசுகிற காரியம் தப்பா ரைட்டா, இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய ஆவிக்குரிய மந்த நிலைமை காணப்படும். இதைத்தான் 5:14 பார்க்கும் பொழுது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று அறியக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கும் என்று பார்க்கலாம். இது சரியா இது தவறா, இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வருஷ கணக்கில் விசுவாசி இருப்பதனால் என்ன பயன்?
இதைத்தான் இந்த நிருபத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது ஃப்ரம் மில்க் டு மெச்சூரிட்டி, பாலிலிருந்து பூரணராக நாம் கடந்து போக வேண்டும். இந்த ஆபத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் கடைசி மட்டும் நாம் யாருக்கும் பயனற்ற பாத்திரங்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எப்படி என்றால், இன்றைக்கு சபைகளில் 80% இப்படிப்பட்ட விசுவாசிகளாகவே இருப்பார்கள். அவர்கள் எதை அதிகமாக விரும்புவார்கள் என்றால் சுவிசேஷ கூட்டங்களை தான் அதிகமாக விரும்புவார்கள். அல்லது தங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்கிற அந்த தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை தான் நோக்கி ஓடுவார்கள். மற்றபடி வேத பாட வகுப்புகளையோ ஒரு பைபிள் டீச்சரையோ நோக்கி இவர்கள் ஓட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த கூட்டங்கள் போடப்பட்ட அஸ்திவாரத்தை நீ மனந்திரும்பு மனந்திரும்ப ரட்சிக்கப்படும் என்று சொல்லப்படுகிற அதே வார்த்தைகளை தான் இவர் திரும்ப திரும்ப கேட்டு அதிலேயே திருப்தியாகி விடுவார்கள். இப்படிப்பட்ட மக்கள் தான் பாலை உண்ணக்கூடிய மக்களாக இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கலாம். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை, நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். இந்த வசனத்தில் அவனுக்கு எந்த பரிச்சயம் ஏற்படாதபடி அதிலே வந்து மூழ்கி போய்விடுவான். மறுபடியும் அந்த ரட்சிப்பை குறித்தே சபையில் பேசுவார்கள். போதகர்களும் இந்த இப்படிப்பட்ட தவறை தான் அடிக்கடி செய்கிறார்கள். பூரணராக கடந்து போகக்கூடிய வசனங்களை அதிகமாக போதிக்காமல் திரும்ப திரும்ப அடிப்படை உபதேசங்களையே போதிக்கிற இந்த காரியம்தான் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காரியம். எனவே இந்த திரும்ப திரும்ப அஸ்திபாரங்களை போடக்கூடிய அந்த காரியத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை, இது போதும், இதற்கு மேல் நமக்கு எதுவும் வேண்டாம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அபிஷேகம் நமக்கு கிடைத்து விட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியாயத்தீர்ப்புனா என்னன்னு தெரியும், ஆண்டுடைய வருகையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், இது போதும் என்று ஒரு திருப்தி உள்ள நிலைமை இருக்கிறது. இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தளவில் திருப்தி என்பது கிடையாது, அது முன்னேறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எந்த ஒரு மனிதன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி உள்ள மனிதனாக முன்னேற விடாமல் இருக்கிறானோ அவனும் மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு நாம் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை நாம் தொடர வேண்டும். எனவே இந்த இரண்டு காரணங்கள் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டல்னஸுக்கு முக்கிய காரணம். ஒன்று என்னவென்றால், போடப்பட்ட அஸ்திவாரத்தையே திரும்ப திரும்ப கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். இரண்டு, திருப்தி உள்ள வாழ்க்கை. இதை எப்படி கடந்து போக வேண்டும் என்றால், இந்த நிருபத்தினுடைய 6:2 பார்க்கும் பொழுது, இவைகளை கடந்து பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். வி ஷுட் கோ ஃபார்வர்ட். எப்பொழுதுமே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனத்தை தியானித்து கொண்டே முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். திருப்தி என்கிற நிலையை விட்டு கடந்து நாம் வசனத்தில் முன்னேற வேண்டும். எது சரி, எது தவறு, எது நன்மை, எது தீமை, எது ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு பலன் தரும், எது பலன் தராது, எது மாய, எது உண்மை, எது சத்தியம், எது பொய் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை பெற்ற மக்களாக நாம் கடந்து போக வேண்டும். 10 விசுவாசியா இருந்துட்டு மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கிருபை இல்லாவிட்டால் அவனால் எந்த பயனும் கிடையாது. இந்த இடத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசிகளும் தங்களுக்கு ஏற்ற நிலையில், தங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கிற காரியத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக விசுவாசிகள் கடந்து போக வேண்டும். நான் சொல்கிற காரியம் பெரிய நிலையில் இருந்து போதிக்கக்கூடிய காரியம் அல்ல, சின்ன சின்ன நிலையில் அவரவர்களுக்கு ஏற்ற நிலையில் மற்றவர்கள் போதிக்கக்கூடிய கிருபையை பெற்று விசுவாசிகளாக நாம் மாற வேண்டும். இதைத்தான் 12 தெளிவாக பார்க்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், யூத மதத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக எழுதப்பட்டது. அந்த சூழலில் அவர்கள் பழைய ஏற்பாட்டு காரியங்களை அதிகமாக கற்றிருந்தாலும் மறுபடியும் பழைய ஏற்பாட்டு வழிபாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆபத்தில் இருக்கும்போது தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இம்மனந்திரும்பி எல்லா விசுவாசிகளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஒரு பூரண நிலையை கடந்து போக வேண்டும். ஃப்ரம் மில்க் டு மெச்சூரிட்டி,
பூரணராகும்படி நாம் கடந்து போவோம். வி ஷட் கோ ஃபார்வர்ட். ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்பொழுதும் முன்னேறுகிற ஒரு பார்வை உள்ளவராக காணப்பட வேண்டும். இதை பற்றி ஏடபிள்யூ பிங்க் என்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், ஆன்மீக மந்தமானது முன்னேற்றத்தை தடுப்பது மட்டுமல்ல, அது நம்மை சில வேளைகளில் பின்னடைய செய்துவிடும், பின்மாற்றத்தை உருவாக்கிவிடும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, தெளிவு பெற்ற காரியங்களில் மேலும் தெளிவை பெறுவதற்கு பதிலாக தெளிவு பெற்ற காரியங்களையே நம்மை மங்கிவிட செய்துவிடும் என்று சொல்கிறார். இது உண்மையான ஒரு காரியம். முன்னேறுவதற்கு பதிலாக பின்னேற்றம் அடைவது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்ட சத்தியங்களையே நம்மை மழுங்கடிக்க செய்துவிடும். இது மிக ஆபத்தான ஒரு காரியம். எனவே இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்றால், ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் இஸ் எ சைலண்ட் கில்லர். அதை அவ்வளோ சுலபமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் தேறிக்கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். திருப்தி என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. போடப்பட்ட அஸ்திவாரங்களை திரும்ப திரும்ப கற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்புகளை நாம் கவனித்து வாழும்போது நாம் நம்மை ஆண்டு அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.